தமிழகத்துல ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மூன்றாவது முறையாக, ஏற்கனவே கடந்த 2021 செப்டம்பர், 2022 செப்டம்பர், தற்பொழுது 4.83% என மூன்றாவது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களுடைய தலையில் மிகப்பெரிய வரி சுமையை ஏற்படுத்தியதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே மரியாதைக்குரிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருக்கின்றனர். இதுல இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் வாய்மூடி மௌனியாக இருப்பது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. ஒரு கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டும்தான், தொடர்ந்து ஆட்சியில் நடக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலையிலிருந்து கள்ளச்சாராய சாவுகளிலிருந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மின்சார உயர்வு வரை காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் வடது கம்யூனிஸ்டோ இடது கம்யூனிஸ்டோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ வேறு யாரும் இந்த ஆட்சி எதிர்த்து குரல் கொடுக்காத நிலையை எண்ணி இன்றைக்கு நாங்கள் அதிமுக சார்பில் வேதனைப்படுகின்றோம். உதய் திட்டத்தை பற்றி சில பேர் இன்றைக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசுடைய சார்புடைய அந்த திட்டம் கொண்டு வந்த பொழுது இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களும் கையெழுத்திட்ட பிறகு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், உத்தர, எல்லா மாநிலங்களும் கையெழுத்திட்ட பொழுது கடைசியாக 21/1/2017 அம்மா அவர்களுடைய அரசு சார்புள்ள கையெழுத்திட்டு இரண்டு சரத்துகளை நீக்க வேண்டும் என்று போராடியவர் அம்மா. ஒன்று பிரைஸ் ரிவிஷன், வரியை மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற சரத்தை நீக்க வேண்டும் என்று அம்மா வலியுறுத்தினாங்க, நீக்கினாங்க. இன்னொன்று மீட்டர் பொருத்தப்படக்கூடாது, விவசாயிகளுக்கு மீட்டரை பொருத்தப்படக்கூடாது என்று அம்மா சொன்னாங்க. அதை மத்திய அரசு கேட்டுக்கிட்டாங்க. ரெண்டையும் கேட்டதற்கு பின்னால், ஒத்துக்கொண்டதற்கு பின்னால், அந்த ஷரத்துக்களை நீக்கியதற்கு பின்னால் தான் உதய் திட்டத்தில் அதிமுக அரசு இன்றைக்கு கையொப்பம் விட்டது. அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கேள்வி, இன்றைக்கு மின்சாரத்துறைக்கு 10,000 கோடி ரூபாய் மானியம் அரசு சார்பிலே வழங்கப்படுகின்ற பொழுதும் இந்த இரண்டு முறை மின்கட்டணத்தை உயர்த்ததால் 19,000 கோடி ரூபாய் மின்கட்டணத்தாலே வருவாய் வந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் மின்சாரத்துறை ஏன் நட்டத்தில் இயங்குகிறது என்பதை தான் அதிமுக கேள்வி எழுப்புகிறது. இப்போ இந்த பிரைஸ் ரிவிஷன்ல இன்னும் கூடுதலாக அரசுக்கு மின்சாரத்துறைக்கு வருமானம் ஏற்பட போகிறது. அதற்கு பின்னாலும் அரசு வந்து இந்த மின்சாரத்துறையை தாங்கி பிடிக்க வேண்டியதற்கு நிர்வாக திறன் இல்லாத அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டம். நல்ல கேள்விங்க. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவகால மாற்றின் போது இந்த வவ்வால்கள் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த நிஃபா வைரஸ் வந்து ஏற்கனவே நம்ம அம்மாவுடைய நான் சுகாதாரத்துறை அமைச்சர் கூட கேரளாவில் நிஃபா வைரஸ் வரும், அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை உடனே எடுப்போம். நிஃபா வைரஸ் கேரளாவில் வருகின்ற பொழுதே தடுப்பு நடவடிக்கை எடுப்போம். இன்னும் சொல்லப்போனால் பிற மாநிலங்களில் டெங்கு காய்ச்சலும் அதிகமாக இருக்குது. தமிழகத்திலையும் இன்றைக்கு டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது. என்னுடைய கருத்து, நிஃபா வைரஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தல், அரசு பொது சுகாதாரத்துறை விழித்து கொண்டு உடனடியே முன்னெச்சரிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பாயிண்ட் நம்பர் 2, ஆங்காங்கே டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது. இதுவரை அரசு டெங்கு காய்ச்சல் குறித்தான அறிவிப்பை வெளியிடவில்லை. உடனடியாக தமிழகத்தில் எத்தனை பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருக்கிறது, மாவட்டம் வாரியாக அல்லது மருத்துவக் கல்லூரி வாரியாக அந்த காய்ச்சல், அது ஃபீவர் லைன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த காய்ச்சலுக்கான லைன் லிஸ்ட்டை அரசு வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று நான் சுகாதாரத்துறையை வலியுறுத்துகிறேன். அம்மா காலத்திலிருந்து இன்று வரை நீட் எதிர்ப்பு கொள்கையில் அதிமுக இன்று வரை உறுதியாக இருக்கிறது. நீட் வேண்டாம் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீட் வேண்டாம்னு சொன்னது அதிமுக, நீட் வேண்டும் என்று அன்னைக்கு கையெழுத்திட்டது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் தலைமையிலான அரசு. இன்றைக்கு அவர்களும் சேர்ந்து கொண்டு இதில் வந்து ஒரு இரட்டை வேடம் போடுவது தான் வேதனைக்குரியது. இதை தான் நம்ம முளையிலே ஒரு தும்பை விட்டு வாழை பிடிக்கிறாங்க அப்படின்னு திருநெல்வேலி பாளையங்கோட்டை மாநகரத்தில் புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. இப்போ தும்பை விட்டுட்டு தானே வாழை பிடிக்கிறோம். அன்னைக்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசோ காங்கிரஸோ தும்பை இழுத்து பிடித்திருந்தா இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனை ஆயிருக்காது. நீட் இன்றைக்கு உள்ளே விட்ட காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய குறைபடுகிறது. மாணவ மாணவிகளுக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிறான். நீட்டை எழுதுனவங்களும் மன உளைச்சல் ஆகியிருக்கிறாங்க. நீங்கள் நீட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெற்றோர்களும் இன்றைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒட்டுமொத்த காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் அரசு தான். அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இந்த நீட் குளறுபடிகள் என்பது முற்றிலுமாக களையப்பட வேண்டும். இது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரச்சனையில் உடனடியாக சுப்ரீம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்வை உடனடியாக சொல்லணுன்றதுதான் என்னுடைய கருத்து.